Good morning to everyone. In this video, 6th Standard Max Tamil Medium Second Midterm Test 2023 questions solutions one by one paakku paathirukkom. Question number 21 and 22 ku answer enna abingiradha indha video la paakku porom. So 21 first subdivision 480 naatkalai aandugalaga maatruga. So adukku enna seiyanum abinna 480 365 la vagukkanum. ஏன் 365 ஆல வகுக்கணும்? ஒரு வருடத்திற்கு எத்தனை நாள் அப்படினா 365. அதனால எத்தனை வருடம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 365 ஆல என்ன செய்யணும்? வகுக்கணும். பார்த்தாலே தெரியுது 365 ஒரு தடவை தான் இருக்கும். சோ இது பெரிய நம்பர் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சின்ன நம்பரா இருந்தா நாங்க அந்த டேபிள சொல்லி பார்த்து கண்டுபிடிப்போம். இவ்வளவு பெரிய நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க 300 அப்படிதானே? அப்போ ஒரு 300 என்ன வரும்? 300 வரும். ரெண்டு 300 என்ன வந்துடும்? 2 × 300 2 × 300 600 ஆயிரும். ஆனால் இங்கே 480 தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 480 அதிகமான மதிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் அப்படி தான் கண்டுபிடிப்பேன். ஸோ ஒரு 365 இப்போ கழிக்கணும். 0 ல் 5 போகாது. கடன் வாங்கி கழிச்சோம்னா 10 ல் 5 போனால் 5. இங்கே 7 இருக்கும். 7 ல் 1 போக 6. இங்கேருந்து எதுவுமே கடன் வாங்கலை. அப்போ மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 115. ஈவில் என்ன கிடைக்கும்? அதுதான் வருடங்கள். அப்போ ஒரு வருடம், ஒரு வருடம் 115 நாட்கள். இப்போ இந்த 115 என்ன செய்யலாம் அப்படின்னா 30 ஆல் வகுக்கலாம். ஏன்? எத்தனை மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 115 எத்தனை தடவை இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இருக்குது. நான் சொன்ன மெத்தட் படி பாருங்கள். 12. 4 × 30 என்னாயிரும் அப்படின்னா 120 ஆயிரும். இங்கே 115 தான் இருக்குது. அப்போ 3 தடவை தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 3 × 30 எவ்வளோ அப்படின்னா 90. இப்போ 115 90 கழிக்கணும் 5. 11 ல் 9 போக 2. 25. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு வருடம் 3 மாதம் 25 நாட்கள். ஸோ இவ்வளோ எழுதணும். 2 தடவை டிவைட் பண்ணி காட்டணும். அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. 2வது சப்டிவிஷன் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2.5 வருஷம் எத்தனை மாதம்னு கேட்டிருக்கிறாங்க. 1 வருஷம்னா எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 2 வருஷம்னா எத்தனை மாதம்? 24 மாதம், ரைட். அரை வருடம்னா எவ்வளோ மாதம்? 6 மாதம், சரிதானா? 6 மாதம். ஒரு வருடத்திற்கு 12 மாதம் அப்படின்னா அரை வருடத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 30 24 6 கூட்டினா 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும். அவ்வளோதான். 30 மாதங்கள்னு எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சது. ஆனால் சென்டென்ஸாக வாக்கியத்தில் நீங்கள் தான் அமைக்கணும். அதுபடி நீங்கள் அமைச்சு சம்ம செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். கடைசி க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு ரகு ஒரு நாற்காலியை 3000 ரூபாய்க்கு வாங்குறாரு. 300 ரூபா தள்ளுபடி செய்த பின் 500 ரூபா லாபம் பெறுகிறார். அப்படின்னா நாற்காலியின் குறித்த விலை என்ன? இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 3யும் கூட்டணும். அவ்வளோதான். 3 + 300 + 500 இந்த 3யும் கூட்டுங்க. கூட்டினா 3800 கிடைக்கும். அதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால். ஆனால் இல்லை, எங்களுக்கு எங்கள் பள்ளியில் புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்னா புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். இருந்தாலும் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. ஸோ இப்போ அடக்க விலை என்ன, லாபம் என்ன, தள்ளுபடி என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த 3யும் தனித்தனியாக எழுதிக்கோங்க. முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். 2வது செய்ய வேண்டிய விஷயம், விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, அதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மதிப்பை ஃபுல்லாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், பிரதியிடுங்க. தள்ளுபடி எவ்வளோன்னு தெரியும், 300. அப்போ அந்த 300 என்ன செஞ்சாச்சு? குறித்தாச்சு. இந்த விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் 300. இது ஈக்குவேஷன் 1 இருக்கட்டும். இது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாபம் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. லாபம் சீக்வல் டு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை.
இப்போ இதில் விற்பனை விலைக்கு பதிலாக குறித்த விலை மைனஸ் 300 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கிடச்சதோ அதை தூக்கி இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிடுவோம், சமன்பாடு 2 வச்சுக்கிடுவோம். சமன்பாடு 1 நமக்கு கிடைச்ச மதிப்பை சமன்பாடு 2 நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரதி எடுத்தோம். நல்லா பார்த்துக்கோங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த விற்பனை விலையை தூர தூக்கிட்டு, இந்த விற்பனை விலையை தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக குறித்த விலை மைனஸ் 300 என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க. அது எங்கேருந்து கிடச்சிச்சு, இந்தா கிடச்சிச்சு பாருங்கள். இதுதான் விற்பனை விலைக்குண்டான ஒரு வேல்யூ, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதை என்ன செஞ்சுருக்காங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஓகே. மைனஸ் அடக்க விலை, அடக்க விலையோட மதிப்பும் நமக்கு சம்மலேருந்து என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, குறித்த விலையை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக, மீதி மதிப்புகளை ஃபுல்லாக சமன்பாடுக்கு அடுத்த சைடு கொண்டு போயிருக்காங்க. அப்போ அதனுடைய சைன் எல்லாம், அதனுடைய குறி எல்லாம் மாறும். மைனஸ் 300 அடுத்த சைடு போயிருக்கு, ப்ளஸ் 300 ஆயிடுச்சு. மைனஸ் 3000 அடுத்த சைடு போயிருக்கு, ப்ளஸ் 3000 ஆயிடுச்சு. 500 எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ குறித்த விலையை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்ச ரெண்டு வேலையுமே அடுத்த சைடு கொண்டு போயிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் படி வந்துடுச்சு. இப்போ 3 கூட்டணும், 3800 கிடைக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.